இணைந்து செய்வோம். கீழ்காணும் படத்தில் உள்ளவனவற்றின் பெயர்களை எழுதுவோமா? படத்தில் உள்ள காட்சிகளை நன்றாக உற்று கவனியுங்கள். பறவைகள், விலங்குகள், மரங்களின் பெயர்களை எழுதுவோமா? படத்தில் கண்ட பறவைகள், விலங்குகள், மரங்களின் பெயர்களை ஒவ்வொன்றாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள கட்டங்களில் எழுதவும். இணைந்து செய்வோம். செயல்பாடு இரண்டு. வர்ணனை சொற்களை வட்டமிட்டு எடுத்து எழுதுக. வண்ண பட்டாம்பூச்சி. இச்சொற்றொடரில் வர்ணனை சொல் என்பது வண்ணம். வண்ண என்பதை கோடிட்ட இடத்தில் எடுத்து எழுத வேண்டும். இணைந்து செய்வோம் செயல்பாடு. இந்த செயல்பாட்டில் நீங்கள் வர்ணனை சொற்களை வட்டமிட்டு எடுத்து எழுதணும். உதாரணமாக இங்கே வலது பக்கமாக சில படங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த படங்கள் சார்ந்த வர்ணனை சொற்கள் இந்த பக்கம் கட்டத்தில் எழுதியிருக்காங்க. அந்த வர்ணனை சொற்களோட இந்த படங்களுக்கான பெயர்களையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. உதாரணமாக இது வண்ண பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சி எப்படிப்பட்டது? வண்ணமயமானது இல்லையா, அதனால வண்ண பட்டாம்பூச்சின்னு சொல்லியிருக்காங்க. இது வெள்ளை முயல். இந்த முயல் எப்படிப்பட்டது? வெண்மையானது, அதனால வெள்ளை முயல்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நீங்க அதற்கான வர்ணனை சொற்களை மட்டும் எடுத்து இந்த கோட்டில் எழுதணும். எழுதுகிறீங்களா? அடுத்த செயல்பாடு இதுவும் இணைந்து செய்யும் செயல்பாடு தான். இந்த செயல்பாட்டில் நீங்கள் இரண்டு எது சொற்களான வர்ணனை சொற்களை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வர்ணனை சொற்களை மட்டும் எடுத்து இந்த கோட்டில் எழுதணும். உதாரணமாக நெட்டையான தென்னை மகம், கொட்டையான வாழை மகம். இதில் எது உங்களுக்கு எது சொல்லானா வர்ணனை சொல்லணும்னு தெரியுதோ அதற்கானதை மட்டும் கீழே எடுத்து அதற்கான இடத்துல எழுதுங்க. உதாரணமாக நெட்டையான தென்னை மகம் என்பதில் நெட்டையான என்பதை மட்டும் இந்த கோட்டில் எழுதணும். இது போலவே நீங்களும் இப்போ கொடுக்கப்பட்டுள்ள இந்த படங்களுக்கான எது எதுவான வர்ணனை சொற்களையும் எடுத்து கோடுகளில் அதுக்கு கீழுள்ள கோடுகளில் எழுதணும். இந்த செயல்பாடு நானே செய்யவேன் செயல்பாடு, நீங்கள் தனிநபராக செய்யணும். இந்த செயல்பாட்டில் கொடுக்கப்பட்ட படங்களுக்கு பொருத்தமான வர்ணனை சொற்களை எடுத்து எழுதணும். உதாரணமாக இங்கே என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க? பச்சை, வெள்ளை, மெதுவாக, வேகமாக, உயரமான அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் கட்டத்தில் ஒரு சொற்சொடகை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கோடும் போட்டிருக்காங்க. இந்த கோட்டில் என்ன வகுன்னு நினைத்து நீங்கள் எடுத்து எழுதணும். உதாரணமாக இங்கே பாருங்கள், இது ஒரு வெள்ளை முயல் இல்லையா, அப்போ டேஷ் முயல் ஓடியது. அப்போ அந்த கோடு போட்ட இடத்துல நீங்கள் எது எழுதுவீங்க? பச்சையா, வெள்ளையா, மெதுவாகவா, வேகமாகவா, உயரமானவா? ஆமாம், வெள்ளை அப்படின்னு எழுதணும். வெள்ளை முயல் ஓடியது அப்படின்றத இங்கே எடுத்து எழுதணும். இது போலவே இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு பொருத்தமான வர்ணனை சொற்களை இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து வார்த்தைகள்லேருந்து எடுத்து நீங்கள் எழுதணும். பொருத்தமானதை மட்டும் அடுத்த செயல்பாடு நானே செய்வேன் செயல்பாடு தான். இந்த செயல்பாட்டில் இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படம் என்னன்னு பார்த்துட்டு அது எப்படி நடக்கும், இல்லை நடக்குமா ஊர்ந்து செல்லுமா அப்படின்னு கண்டுபிடிச்சு நீங்கள் எழுதணும். இது நத்தை நடுவில் மெதுவாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது நத்தை மெதுவாக நடக்குமா ஊர்ந்து செல்லுமா, இந்த இரண்டில் எது சரியானதோ அதை எடுத்து நீங்கள் நடுவில் இருக்க இந்த கோட்டில் எழுதணும். நத்தை மெதுவாக. இது போலவே இங்க மூன்று படங்கள் கொடுத்துருக்காங்க. மற்ற இரண்டு படங்களுக்கும் நீங்களே கண்டுபிடிச்சு எழுதுங்க பார்க்கலாம்.
இந்த செயல்பாடும் ஒரு தனியால் செயல்பாடு தான், நானே செய்வேன். இதில் இங்க வண்ணங்களை கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் வண்ணங்களுக்கு பொருத்தமான படங்களை கொடுத்துருக்காங்க. அந்த படங்களோட அந்த வண்ணங்களை இணைச்சி எழுதணும். உதாரணமாக சிவப்பு ரோஜா, அப்போ நீங்கள் சிவப்பு ரோஜாவை கோடு போட்டு இணைக்கணும். இது போலவே மற்றதுக்கும் இணைங்க பார்க்கலாம். இந்த செயல்பாடு சோதித்தெழுதல் செயல்பாடு. இந்த செயல்பாட்டில் ஒரு வாக்கியம் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த வாக்கியத்துக்கு பொருத்தமான விடைகளை இங்கே பக்கத்தில் மூன்று விடைகளை கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியானதோ அதை எடுத்து இந்த கோட்டில் எழுதணும். உதாரணமாக மயில் கோடு புல்வெளியில் நடந்து வந்தது. எந்த புல்வெளியில் நடந்து வந்தது? பச்சையானவா நீளமானவா வெள்ளையானவா? புல்வெளி எப்படி இருக்கும்? பச்சையாக இருக்கும் இல்லையா? அப்போ மயில் பச்சையான புல்வெளியில் நடந்து வந்தது, பச்சை புல்வெளியில் நடந்து வந்தது. இது போலவே மற்ற சொற்றொடர்களையும் படித்து பொருத்தமான விடைகளை எடுத்து எழுதுங்க. அடுத்த செயல்பாடு சரியான சொல்லுடன் இணைத்து எழுதணும். இந்த செயல்பாட்டில் இந்த பக்கம் நான்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, நீண்ட சிறிய வண்ண பெரிய என்று. அப்போ நீண்ட என்பதோடு தொடர்புடைய எந்த பெயருடன் அது தொடர்புடையதாக இருக்கும் பொருளுடன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். நீண்ட தொலைக்காட்சியா, நீண்ட கப்பலா, நீண்ட தொடர்வண்டியா, நீண்ட கைபேசியா என்று நீங்கள் சொல்லி பார்த்துட்டு நீண்ட தொடர்வண்டி என்பது தான் ஏற்புடையது. எனவே அதை இணைச்சிட்டு அதற்கு சரியான விடையை இந்த கோட்டில் எழுதணும். இது போலவே மற்ற சொற்களுக்கும் நீங்கள் இணைச்சி எழுதுங்க பார்க்கலாம். கட்டத்தில் மறைந்துள்ள விடையை கண்டுபிடி. இந்த செயல்பாட்டில் இங்கே கட்டத்தில் விடைகள் இருக்குது, இங்கே கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை படிச்சுட்டு அதுக்கு பொருத்தமான விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த கோட்டில் எழுதணும். உதாரணமாக முதல் கேள்வி, குளத்தில் மலகும் மலகு எது? அதற்கு தாமகை என்பது தான் சரியான பதில். எனவே தாமகை என்பதை நீங்கள் கட்டம் போட்டுட்டு அதை எடுத்து இந்த கோட்டில் எழுதணும். இது போலவே மற்ற கேள்விகளுக்கும் நீங்கள் விடையிலையும் பார்க்கலாம். படத்துக்குரிய பெயருடன் நிறங்களை இணைத்து எழுதணும். இப்போ இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்துக்கு சரியான விடை எதுன்னு சொல்லிட்டு கீழே எழுதணும். இது ரோஜா பூ இல்லையா? அப்போது அந்த படத்தின் நிறம் சிவப்பு. எனவே சிவப்பு ரோஜா அந்த பெயரையும் அந்த நிறத்தையும் சேர்த்து எழுதணும். இது போலவே மற்றதையும் நீங்கள் எழுதுங்க பார்க்கலாம். கட்டத்தில் சரியான சொற்களை எடுத்து எழுதணும். இப்போ இங்கே ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, அந்த சொல்லோட எழுத்துக்கள் மாறி மாறி இருக்குது. இதுக்கு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் தெரியாது. உதாரணமாக கைதோ அப்படின்னு இருக்குது, இதுக்கு பொருள் இல்லை. ஆனால் நீங்கள் இதை மாற்றி போட்டிங்கன்னா ஒரு பொருளோட அல்லது விலங்கோட பெயர் வரும். அதை நீங்கள் இந்த கட்டத்தில் எழுதணும். உதாரணமாக தோகை அப்படின்னு மாற்றி போட்டிங்கன்னா தோகை அப்படின்னு வரும். மயில் தோகை இருக்கு இல்லையா, அந்த தோகை. இது போலவே நீங்கள் மற்ற சொற்களையும் கண்டுபிடிச்சு எழுதுங்க.